ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இதுக்கும் முதல்வருக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது ஒரு ஹோட்டலுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்னா வனத்துறை தானே கொடுக்கணும். அது எப்படி கவர்மெண்ட்டுக்கு சிஎம் எப்படி? நல்ல 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 கேள்வி, நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. முதலமைச்சர் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த அம்மா எந்த கோப்பை வச்சா அந்த அம்மா கையில் போட்டு ஓகே சசிகலா அம்மையார் எந்த கோப்பை வச்சாலும் ஜெயலலிதா அம்மையார் கையெழுத்து போட்டுருவாங்க. கையெழுத்து போட்டுருவாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சசி எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்கு தான் செய்வாங்க, கட்சி நன்மைக்கு தான். கல்லூரிக்கு அனுப்பிய தாய் தகப்பனுக்கு மகள் எப்படி கிடைச்சாங்க? கறி கட்டையா கொண்டு போட்டானு. எதுக்காக? லஞ்ச சசிகலாவும் ஜெயலலிதாவும் லஞ்சம் வாங்கி, கோடி கோடியா லஞ்சம் வாங்கி இத்தனை கலவரங்களுக்கு மத்தியில பஸ் வேகமா எரியணும்னு என்ன பண்றான்? மூணு அக்கிஸ்டம் டீசல் டேங்க் இருக்குல்ல, அதை உடைச்சு அதுல நெருப்பை கொளுத்தி உள்ள போடுறான். அது வெடிக்குது. எம்ஜிஆர் என்ற ஓ ஒரு மா மனிதன் இருந்திருந்தா மூணு பேரையும் தூக்கில போட்டு ரசிச்சு அந்த ஆள் ரசிச்சிருப்பான். மா மனிதன் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இது போன்ற ஆர்எஸ்எஸ் இருந்து வந்தவன், நாகூர்காரர் பண்ணவே முடியாது, போய் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். மாணவி கேஸில் நான் வந்து தள்ளுபடி பண்ணால் எனக்கு தீராத பழி வந்துருக்கு. உடல் முழுக்க கருகி, கண் பார்வை போய், முடியெல்லாம் கொட்டி, அவர்கள் எப்படி வாழ முடியும்? வாழவே முடியாது. அப்போது 20 பேர் இதில் நேரடியாகவே பாதிக்கப்பட்டவர்களை மூணு குற்றவாளிகள் வெளியே வந்து சரக்கடிச்சு சௌரியமா இருக்கு. இந்த திமுக அண்ணா திமுக இரண்டு திராவிட மாடல் ஆட்சிய ஒழிச்சாதான் தமிழ்நாடு உருப்படும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் உள்ளார். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். 2000s அதிமுக ஆட்சியில ஒரு தர்மபுரியில ஒரு மிகப்பெரிய ஒரு பஸ் எரிப்பு சம்பவம் நடந்தது. அதாவது 2000s அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கில் சிறை தண்டனை என்பது கிடைக்கிறது. அந்த சிறை தண்டனை காரணமாக அதிமுகவினர் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுறாங்க. குறிப்பாக தர்மபுரியில் நடந்த போராட்டத்தில் ஒரு கல்லூரி பஸ்ஸை எரிக்கிறாங்க. அதில் 3 அப்பாவி மாணவிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு தான். அந்த பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்குனா என்ன? அதுல எப்படி ஜெயலலிதா சிக்க வைக்கப்பட்டார்? அதோடைய பின்னணிய வரலாறை எங்களுக்காக சொல்ல முடியுமா பாண்டியன் சார்? இல்லை, அதுல ஜெயலலிதா சிக்க வைக்கப்பட்டார் என்றா ஜெயலலிதா ஏதோ ஒரு விஓவோ இல்லை ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோ இல்லை ஒரு சாதாரண டெப்டி தாசில்தாரோ அல்ல, முதலமைச்சர். முதலமைச்சருக்கு வரக்கூடிய கோப்புகள் அத்தனையுமே முதலமைச்சருக்கென்று 5 துறை செயலாளர்கள் இருப்பாங்க. செக்ரட்டரி இருப்பாங்க, செக்ரட்டரிஸ், செக்ரட்டரி டு கவர்மெண்ட். அவங்க பூராம பிரின்சிபல் செக்ரட்டரி. ஆமாம், ஓய்வு பெறுகிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், முதன்மை செயலாளர்கள் சொல்லுவாங்க. ஆ, பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் சீஃப். அவங்க அப்படி சீஃப் செக்ரட்டரி. ஏன் ராமோன் ராவ் சீஃப் செக்ரட்டரி ஆனார்ல? ஆமாம், சிஎம்முக்கு செக்ரட்டரியாக இருந்து அவர் சிஎஸ்ஆ மாறினார். சிஎஸ்ஆ மாறு, சீஃப் செக்ரட்டரியாக மாறினார். அப்போது முதலமைச்சர் சிக்க வைக்கப்பட்டார் என்ற வாதமே தவறு. முதலமைச்சருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அது தொழிலாளர் மசோதா, 12 மணி நேர மசோதாவாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவுடைய பிரசன்டே ஹோட்டல் வழக்காக இருந்தாலும் சரி. இங்க கொடைக்கானல் என்பது மலையும் மலை சார்ந்த இடங்களும் உள்ள ஒரு நகரம். மலைகளின் ராணி சொல்லுவாங்க. மலைகளின் ராணி. இங்க ஊட்டிய வந்து மலைகளின் ராணி, கொடைக்கானல் மலைகளின் இளவரசி. இங்க நீங்க இயற்கை வாழ்விடங்களை அழிக்கக்கூடாது. ஆமா, இதுதான் அரசனுடைய சட்டம். ஆமா, 2 மாடிக்கு மேல கட்டக்கூடாது. ஓகே, யானை வழித்தடங்களை ஆக்கிரமிக்கூடாது, விலங்குகள் வழித்தடத்தை ஆக்கிரமிக்கூடாது. இதெல்லாமே இப்படி ஒரு பெரிய நாம்சே இருக்கு. ஓகே, அதுல மலையை குடைந்து மலைக்கு இடையூறாக 2 மாடிகளை தவிர அதுக்கு மேல வீடை கட்டக்கூடாது. வீடாக இருந்தாலும் சரி, ஹோட்டலாக இருந்தாலும் சரி, விடுதியாக இருந்தாலும் சரி, ரெசார்ட்டாக எதாக இருந்தாலும் சரி, 2 அடுக்கு மேல அனுமதியே இல்லை. அப்படி மேலே உயரமா ஏத்துக்கிற பொழுது மண் சரிவு ஏற்படும். மண் சரிவுங்க எப்படி ஏற்படும் கேட்டீங்கன்னா, நீங்க அதை ஒட்டி ஒரு 100 குடும்பம் இருக்கும், அதை ஒட்டி ஒரு 100 குடும்பம் இருக்கும்.
நீங்க மலையை மலையும் மலை சார்ந்த இடங்கள் எப்படின்னா கீழ் வீட்டுக்கும் மேல் வீட்டுக்கும் 100 அடி தான் இருக்கும். ஆனா அவன் எவ்வளவு தூரம் போகணும், 1/2 கிலோமீட்டர் சுத்தி வச்சு அந்த வீட்டுக்கு வரணும், நேரடியாக ஏற முடியாது. ஊட்டிக்கு நீங்க மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்து 100 கிலோமீட்டரு, 100 கிலோமீட்டர்ல சுத்தி 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 தான் போகும். நேர போனா இப்ப 20 கிலோமீட்டர்ல போயிடலாம். அப்ப மலைகள்ல வந்து செங்குத்தா தோண்டக்கூடாது, தோண்ட என்ன ஆகும், மண் சரிவு ஏற்பட்டு அதனால சுத்தி சுத்தி தான் போக முடியும். அதுதான் அந்த மண் வள பாதுகாப்பு அமைச்சகம் கொடுக்கற அறிவுறுத்தல். இத என்ன பண்றாங்க, நீங்க 6 மாடி கட்டுறாங்க பிளசன்டேவை, 6 மாடி எவ்வளவு வெயிட் ஏத்தணும், அதாவது அந்த மண் வந்து நீர் பிடிப்பு உள்ள மண், இப்ப நம்ம ஊர் மாதிரி எல்லாம் கிடையாது, அடிக்கடி மலைச்சரிவு ஏற்படும். அந்த மண் வந்து ஈரப்பதம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கிறதுனால மண் பிடிப்புங்கிறது கம்மியா இருக்கும். அதான் எல்லா ஊர்லயும் நீங்க டீ காபி கொக்கோ விளையாது, எங்க விளையும், மலைப்பகுதியில், மலைப்பகுதியில் தான் விளையும். என்ன மலைப்பகுதி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சமவெளி பகுதியில ஏர் ஓட்டணும், டிராக்டர் வச்சு ஓட்டணும், அந்த அளவுக்கு மண்ணை கிளறணும். ஆனா மலைப்பகுதியில மண் வந்து ஈரப்பசமாக இருக்கிறதுனால வேர்கள் ஈஸியா ஊடுருவீர், தண்ணி தேங்காது, தண்ணி தேங்காது, தேங்காது, தண்ணி ஓடிட்டே இருக்கும், ஆனா ஈரப்பசம் இருந்துட்டே இருக்கும், ஸ்லோப்பா இருக்கும். அதுதான் நீங்க மலை மலை சார்ந்த இடங்கள்ல அபூர்வமான பொருள்கள் விளைவதற்கு காரணமே இதுதான். இந்த பிளசன்ட் டே ஸ்டே ஹோட்டலுக்கு 6 மாடிக்கு அனுமதி கொடுத்து ஜெயலலிதா வந்து ஃபைல் போய் முதலமைச்சர் கையெழுத்து போட்டு 6 மாடி ஒரு மார்வாடி ஹோட்டல் பிளசன்ட் டே 6 மாடி கட்டி ஹோட்டல் திறப்பு விழா பண்ணி பயணிகள்லாம் அந்த ஹோட்டல்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கும் முதல்வருக்கும் என்ன சம்பந்தம், அதாவது ஒரு ஹோட்டலுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்னா வனத்துறை தானே கொடுக்கணும், அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சிஎம் எப்படி? நல்ல 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 கேள்வி, நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. முதலமைச்சர் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுக்குறாங்க, அதுதான் முதலமைச்சருக்கு 1 வருஷம் தண்டனை. முதலமைச்சர் சிறப்பு அனுமதி கொடுக்க, சிறப்பு, அதாவது இந்த கோர்ட்டே சிறப்பு கோர்ட்டில் தான் இந்த ஜட்ஜ்மெண்டே வருது. இதுல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் வரலாறு படி கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார், சசிகலா அம்மையார், 2 அம்மையார்களும் இந்த அம்மா எந்த கோப்பை வச்சா அந்த அம்மா கையில் போட்டுருவோம். ஓகே, சசிகலா அம்மையார் எந்த கோப்பை வச்சாலும் ஜெயலலிதா அம்மையார் கையெழுத்து போட்டுருவாங்க, கையெழுத்து போட்டுருவாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சசி எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்கு தான் செய்வான், கட்சி நன்மைக்கு தான், அண்ணாதிமுகவுடைய நன்மைக்கு தான். சசியுடைய வாழ்க்கையே திறந்துட்டு நான் ஜெயலலிதாவுக்காக வாழுது, அண்ணாதிமுக வாழுது, பெரிய தியாகம், தியாக வாழ்க்கை. அதாவது நடராஜன் சசிகலா, என்ன சசிகலா கிடையாது, நீங்க விஆர் சசிகலா, அதான விஆர் சசிகலா, அது இன்சிலே மாத்துது. நீங்க என் சசிகலா தானே வரணும், ஆமா விஆர் சசிகலா. அப்போ நடராஜங்கிற பேரையே தூக்கி போடுது, எதுக்காக, அண்ணாதிமுகவுக்காக, ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்காக. அவ்வளவு பெரிய தியாகம் யார் செய்யறா, சசிகலா, சசிகலா. அதனால சசி எதை செய்தாலும் சரி, கொடநாடு எஸ்டேட்டு 5 பார்ட்னர், சசிகலா, ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, தினகர, சுதாகர். அப்போ ஜெயலலிதாவை காப்பாற்றுகிற, தூக்கி பிடிக்கிற தூண்கள் யாரு, சசிகலாவும் மன்னார்குடி சுப்பிரமணிய சாமி, மன்னார்குடி மாபியா. அப்போ இந்த அம்மாவை 6வது மாடி சிறப்பு அனுமதிய ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது சிறப்பு அனுமதி கொடுக்கப்பட்டு அந்த கட்டணம் கட்டி முடிக்கப்பட்டது. முதல்வரால் சிறப்பு அதிகாரம் கொடுக்க முடியும், 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 முடியும். அதனால தானே அந்த சிறப்பு அனுமதி வந்து சிஎம் டேபிளுக்கு அந்த ஃபைல் வருது, துறை செயலாளர்களும் பார்த்து ஃபைலை நீங்கள் முதலமைச்சர் கையெழுத்து போடுறதுக்கு முந்தி நீங்கள் அனைத்து சிஎம் செக்ரட்டரிகள் பூராம நீங்கள் அலசி பண்ணுவாங்க, அலசி ஆராய்ந்து முதலமைச்சருக்கு இந்த அதிகாரம் இருக்கா, இருந்தால் தான் சிஎம் டேபிளுக்கு அந்த ஃபைலே வரும், இல்லை சிஎம் டேபிளுக்கே முதலமைச்சருடைய சிறப்பு பிரிவு, இத்தனை துறைகளும் இத்தனை ஃபைல் வந்துதான் பிளசன்ட் டே ஹோட்டலுக்கு 6 மாடிக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. 6 மாடி அனுமதி கொடுக்கப்பட்டு ஹோட்டல் கட்டி முடிக்கப்பட்டு நீங்க நடைமுறைக்கு வந்துருச்சு. நடைமுறைக்கு வந்த பிறகு அடுத்து 96 திமுக ஆட்சிக்கு வருது. ஆமாம், திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 91-96 அண்ணாதிமுக ஆட்சி, 96-2001 திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில் இந்த வழக்கு தோண்டப்படுகிறது, தோண்டப்பட்டு பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு தோண்டப்பட்டு துருவப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படுகிறது. ஓகே, சிறப்பு நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு விதிமுறைகளை மீறி, முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை, முதலமைச்சரை இந்த
வனத்துறை சட்டத்தை மீறியிருக்காங்கன்னு வழக்கு. ஓகே, திமுக போடுறாங்க. வனத்துறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 2 மாடிக்கு மேல அனுமதி கொடுப்பதற்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை. அப்ப முதலமைச்சர் எத்தனை பேரும் பில்டிங் கட்டலாமா? முதலமைச்சர் அனுமதி வாங்கி ஒரு 1000 பில்டிங் கட்டிடலாமா? அப்போ வனத்துறை சட்டத்தை மீறக்கூடாது, முதலமைச்சரும் சேர்ந்து மீறக்கூடாது. வனத்தை காப்பாற்றுவதற்காக, மலையை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த சட்டம் போட்டிருக்காங்க. சட்டம் போட்ட முதலமைச்சரை அதை மீறக்கூடாது, முதலமைச்சரை சட்டத்தை மீறக்கூடாது. இதுதான் அந்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட். ஓகே, சட்டம் போட்டதே யாரு? முதல்வர் தான் போட்டு. முதல்வர் தான், இந்த அந்த முதல்வர், அதுக்கு முந்தைய உள்ள முதல்வர், அதுக்கு முதல உள்ள முதல்வர், முதல்வர். அப்போ முதல்வர் நாற்காலி அதிகார மையம் போட்டதை இன்னொரு முதல்வர் மீறியது சட்டப்படி குற்றம்னு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சருக்கு 1 வருஷம் தண்டனை கொடுத்துறாரு. அப்போ முதல்வர் முதலமைச்சர் இல்லை, முதலமைச்சர் இல்லை, அப்போ எதிர்கட்சி தலைவர். அப்போ எதிர்கட்சி தலைவரை கைது செய்ய 1 வருஷம் ஜெயிலில் போடணும் உத்தரவு, நீதிமன்ற உத்தரவு. சரி, அப்போ ஜெயலலிதாவை சிறையில் போடணும். உடனே அதிமுக தொண்டமும் ஜட்ஜ்மெண்ட் வந்த 1.5 மணி நேரத்தில் மேல்முறையெல்லாம் பண்ணலாம். ஜட்ஜ்மெண்ட் வந்த 1.5 மணி நேரத்தில் என்ன, தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். என்ன, பஸ்ஸை கள்ள குண்டு அடிக்கிறான், சாலை முறையில் பண்ணுறான், மரத்தை வெட்டி போடுறான், எதுக்கு? எங்கள் தலைவியை எப்படியா இந்த நீதிமன்றம் தண்டிக்கலாம்? இதே போல தான் நீங்கள் தினகரன் எரிப்பு வழக்கு. திமுக ஆட்சி இருக்கும்போதே அங்கே 2-3 பத்திரிகையாளர்கள் 2 பேர் தீயை வச்சு கொண்டு செத்து போயிட்டான். மதுரையில் ஒரு செக்யூரிட்டி அவனு செத்து போயிட்டான். 3 பேருடைய உயிர் திமுக ஆட்சியில், திமுக பத்திரிக்கை, திமுக ஆதரவு போலீஸு, திமுக முதலமைச்சர் இருக்கும்போத அப்பாவி உயிர், 3 உயிர் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டாங்க, எரித்து கொண்டாங்க. அந்த வழக்குக்கு இணையான வழக்கு தான் தருமபுரி மாணவி 3 பேர் பஸ்ஸில் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்கள். 3 மாணவி சென்னையை சேர்ந்த ஹேமலதா, விருத்தாச்சலம் காயத்ரி, நாமக்கல் கோகிலவாணி, 3 பேரும் கல்லூரிக்கு அனுப்பிய தாய் தகப்பனுக்கு மகள் எப்படி கிடைச்சாங்க? கறி கட்டையாக கொண்டு போட்டானுங்க. எதுக்காக? லஞ்சம், சசிகலாவும் ஜெயலலிதாவும் லஞ்சம் வாங்கி, கோடி கோடியாக லஞ்சம் வாங்கி, அனுமதி அதாவது வரன்முறையை மீறி கொடுக்கப்பட்ட வழக்குக்காக தண்டனை கொடுக்க நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது. நீதிமன்றத்தை எதிர்த்து 3 அப்பாவி மாணவிகள் வேளாண்மை கல்லூரியில் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக வந்திருப்பாங்க, மிகப்பெரிய சயின்டிஸ்டாக வந்திருப்பாங்க. சீட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம், பெரிய விஷயம் கோவை காலேஜில். ஆமாம், அதாவது அதோட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2 பஸ்ஸு கோவை வேளாண்மை கல்லூரியிலேருந்து பெங்களூர் போய், வேளாண்மை கல்லூரி சுற்றுலா பல, நீங்கள் அங்கே கர்நாடகாவில், ஆமாம் கர்நாடகாவில் தான் நிறையா நீங்கள் இந்த வேளாண்மை துறை சார்ந்து நிறைய ஆராய்ச்சி நடக்கும். நீங்கள் அதாவது பெங்களூரே வந்து ஒரு கார்டன் சிட்டி, பெங்களூரை ஒரு கார்டன் சிட்டி. அப்போது அங்கே போய் அவங்களுடைய சுற்றுலா முடிச்சுட்டு திரும்பி போகிறாங்க. மொத்தம் எத்தனை பேர் கேட்டிங்கன்னா, நீங்கள் 76 பேர், ஒரு பஸ்ஸு முழுக்க ஆண்கள், ஒரு பஸ்ஸு முழுக்க பெண்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் 2 பேராசிரியர்கள் லதா அகிலா, 2 பேராசிரியர் 2 பேருமே அந்த குற்றவாளிய காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. யார் காலின்னு கேட்டிங்கன்னா, மரண தண்டனை பெற்ற 3 பேர். 3 பேர் யார் கேட்டிங்கன்னா, நெடுஞ்செலியன், ராஜேந்திரன், மது என்ற ரவீந்திரன். 3 பேர் காலில், அந்த 2 பேராசிரியர்கள் சொல்கிறாங்க, காலில் விழுந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதோம், தீ வச்சிடாதேன்னு, மாணவிகளை காப்பாத்துன்னு. இத்தனை கலவரங்களுக்கு மத்தியில் பஸ்ஸு வேகமாக எரியணும்னு என்ன பண்ணுறோம், அந்த 3 அக்கிசிட்டோம் பெட்ரோல் டேங்க், டீசல் டேங்க் இருக்குல்ல, அதை உடச்சி அதில் நெருப்பை கொளுத்தி உள்ளே போடுறோம், அது வெடிக்குது. நீங்கள் பஸ்ஸில் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, டிராவல்ஸ் பஸ்ஸில் இந்த டிரைவர் என்ன பண்ணுவார், எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாடு, யார் ஏறுறா இறங்குறா, பின்னாடி கண்டக்டர் இருந்தால் தான் பார்ப்பார். அப்போ பின்னாடி எப்பவும் என்ன பண்ணுவாங்க, அடைச்சிருவாங்க, லாக் பண்ணிடுவாங்க. உட்காந்துருப்பாரு, யார் ஏறா இறங்குறா, ஏறணும் போற ஏறிட்டானா, திருப்பி டீ குடிக்க பாதி பேர் போயிட்டானா, பாதி பேர் டாய்லெட் போயிட்டானா, எல்லாம் ஏறிட்டானா அப்படின்னு பார்த்து, அப்போ எல்லாம் வந்தாச்சா, 2 கேட் இருந்தா எங்க ஏறா எங்க இறங்கன்னு தெரியாது. அதனால இந்த டிராவல்ஸ் என்ன பண்றாங்க, முன்னாடி தான் திறந்துருக்கு, பின்னாடி பூரா அடைச்சிருவான், திறக்கவே முடியாது, லாக் பண்ணிடுவான். எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் லாக் பண்ணிடுவான். 2 கேட் இருந்தா மாணவி பூரா தப்பிச்சு போயிருப்பாங்க. ஆனா
ஒரே ஒரு கேட்டு டிரைவர் காக்கு குதிச்சு முதலாள ஓடிப்பிட்டான். டிரைவர் குதிச்சு அவன் போய் அவனுக்கு கெஞ்சலான், யோ மாணவிகளையா எல்லாம் மாணவிகள் அப்படின்னு. நீங்கள் எவ்வளவு கொடூர மனம் படைத்தவனாக இருந்தால் இந்த மூணு பேரும், அவன் வீட்லேயும் பிள்ளைங்க இருக்கு, அவன் அக்கா தங்கச்சி இருக்கு, அண்ணாதிமுக கட்சி எவ்வளவு பெரிய தியாகமான கட்சின்னு பாரு. அதாவது ஜெயலலிதா சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஜெயலலிதாவை, ஜெயலலிதாவை தாழ் போய் எங்க புரிய ஜெயிலுக்கு போட்டு நம்ம ஒன்று போய் செக் இழுக்கல, வா ஊசி செக் இழுத்தாருல, செக் இழுத்துல பாரதியார் மாதிரி அங்கே ஒன்று கல் உடைக்கல. இந்த அம்மா நீங்க லஞ்சம் வாங்கின வழக்கில் வெள்ளக்காரன் காலத்தில் என்ன பண்ணணும், செக் இழுக்கணும். சிதம்பரனாரு சுதந்திரத்துக்காக போராடி கப்பலை விட்டாய வெள்ளக்காரனுக்கு எதிராக, அவனுக்கு என்ன தண்டனை? என்ன கோயம்புத்தூர் ஜெயிலு இருக்கு, எது மாட்டை அவுத்துட்டு மாட்டுக்கு போல யாரை ஓட்டி செக்கிலுக்கு சொன்னான், வாவுசி எதுக்கு ஆங்கிலேயருக்கு, எதுக்கு கப்பலை ஓட்டுறதுக்கு, பிளசண்டேக்கு ஹோட்டல் கட்டுறதுக்கு இல்லை. அப்போ ஜெயலலிதா என்ன செக்காக உடைச்சதம்மா, இல்லை ஏதாவது உள்ளே போய் ஏதாவது கல் உடைச்சிதான், அதுக்காக அப்பீல் இருக்கு. ஆனால் அப்பீல் போய் பல முறை அப்பீல் போயிருக்கு. அப்போ இந்த ஜெயலலிதாவை நீ சிறைப்படுத்திட்டுன்னு சொல்லி மூணு பேர் கல்லூரி மாணவிகள் தெரிஞ்ச தீ வைக்கிறான். அந்த கட்சிக்கு இந்த மக்கள் பூரா ஓட்டு போட்டுருக்கான், அதான் பெரிய கொடுமை. அங்கே திமுக ஓட்டு போடுறான், யார் ரெண்டு பத்திரிக்கையாளனுக்கு கொல்லப்பட்ட வழக்கு, ஒரு செக்யூரிட்டி போய் தடுக்கிறான் அட்டாக் பாண்டி, ஏன்னா காஷ்மீர் வாரில் போய் பாகிஸ்தான் எதிரிகளை பூரா அடித்து ஓட விட்டு காஷ்மீர் வந்து விட்டு வந்து அட்டாக் பாண்டியா, எங்கே அட்டாக் பண்ண, ஆளுங்கட்சி போலீஸ் மாமா வேலை பார்த்து பின்னாடி நிற்பான், இவன் போய் அடிப்பான், அதுக்கு பேர் அட்டாக் பாண்டி. அவருக்கு வந்து மாநில கூட்டுறவு சொசைட்டியில் தலைவர் பதவி, அண்ணன் அழகிரி. அப்போது இந்த திமுக அண்ணா திமுக இரண்டு திராவிட மாடல் ஆட்சியை ஒழிச்சாதான் தமிழ்நாடு உருப்படும். இங்க மாணவி கொடுத்த போடுறான், அங்க பத்திரிகையாளர் கொடுத்த போடுறான். அப்போ இது திமுக அரசு வந்த பிறகு இந்த வழக்கு வேகம் எடுத்து நீதிமன்றத்தில் ஒரு வருட காலம் தண்டனை. எதுக்கு? நீங்க சாலை மறியல், பஸ் உடைப்பு, பொது சொத்து பல கோடி ரூபாய் தீ வச்சு கொளுத்தப்படுகிறது. யார் யார் சொத்து அது பூரா? பொதுமக்களுடைய, மக்களுடைய வரிப்பணம். பஸ் யாருது, நீங்கள் மரம் யாருது, இப்படி இல்லாமல் சேதப்படுது. அதாவது அந்த அம்மாவுக்கு சிறை தண்டனை கொடுத்த உடனே தமிழ்நாடு முழுக்க இந்த அளவுக்கு போராட்டங்கள் நடக்குது. தமிழ்நாடு முழுக்க அப்படி அப்படி பண்ணாதான் அவன் நகரச் செயலர் தக்க வைக்க முடியும், அவன் ஒன்றிய செயலர் தக்க வைக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் பா சிதம்பரம் ஒரு திருச்சியில் இறங்குறாரு, ஜெயலலிதா மீது இந்த சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு வழக்கு, காங்கிரஸ் அரசாங்கம் மேலே கோபம் வந்து சிதம்பரத்தை எம்பியா இருக்கார், மந்திரியா இருக்கார், திருச்சி இளவரசன் ஓடி போய் அடிக்கிறார். செருப்பாலாம் அவரு தான் அங்கே எம்பியா இருக்கிறார். எப்படி செருப்பால் அடித்ததுக்கு தண்டனை என்ன? ஜெயில் கிடையாது, எம்பியா போயிடா டெல்லிக்கு. இதுதான் அதிமுக இளவரச பா சிதம்பரத்தை பின்னாடி போய் கட்டையில தாக்கு கொடி, அது திருப்பினா தடி, இது போய் தாக்குனதுனால சிறப்பாக கட்சி பணியாற்றிருக்கியா, அவர் மந்திரி ஆகிறார், சாரி எம்பி ஆகிறார். பல பேருக்கு மந்திரி பதவி அப்படி தான் வருது. நீங்கள் திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சியிலுமே பல பேருக்கு மந்திரி பதவி எப்படி வருது? அதாவது தலைமையை குளுமைப்படுத்தினால பதவி தேடி வருங்கிறாங்க. உயிரே அது அது அதனுடைய நீச்சி தான், அதனுடைய தொடர்ச்சி தான். என்ன கோகிலவாணி உயிர், நீங்கள் காயத்ரி ஹேமலதா மூணு பேருடைய உயிர், கல்லூரி மாணவிகள் ஒரு ஆராய்ச்சியாளராக வந்திருப்பான், பல நாத்துக்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க, பல வீரியமிக்க பல உணவு தானியங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க, எத்தனையோ ஆராய்ச்சிக்காக அந்த தாயும் தகப்பனும் எவ்வளோ கடன் வாங்கி உடம் வாங்கி வட்டிக்கு வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை, அதுவும் நீங்கள் கோயம்புத்தூர் வேளாண்மை கல்லூரியில் நீங்கள் படித்து வருவது என்பது குதிரை கொம்பு. எல்லாருக்கும் அங்கே சீட் கிடைக்கிறது, எல்லாரும் சீட் கிடைச்சாலும் படிக்க முடியாது, பாஸ் ஆக முடியாது, அவங்க முதுகலை பட்டம் பெற முடியாது, இளங்கலை பட்டம் முடியாது. அதில் இந்த வேளாண்மை விவசாயத்தில் நீங்கள் அந்த குடும்பமாக யாராவது, அவங்க குடும்பம் ஒரு விவசாய குடும்பமாக இருக்கணும், ஒரு வேளாண்மை குடும்பமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கலையோ அவங்க வந்து அக்ரி காலேஜ் தான் சூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அப்போது இந்த மாணவிகள் மூன்று பேர் நீங்கள் கறிக்கடையாக கொல்லப்பட்டார்கள், 16 பேர் உடல் நீங்கள் உடல் மாறி போச்சு, கருப்பாக இருக்கிற மூஞ்சி போய் சேகப்பா இருக்கிற மூஞ்சி ஊர் எப்படி ஆகிப்போச்சு, கருப்பாக போச்சு. பெண்கள் யார் திருமணம் பண்ணுவா, யார் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி, உடம்பு பூரா தீக்காயம், உடம்பு நல்லா இருந்தாலே நம்ம பையன் 100 பவுன் கூட 50 பவுன் கூட பிளசர் காரை வாங்கி கொடுன்னு கேட்குறான், சீர் கூட செனத்தி கொடுங்க. அப்போது உடல் முழுக்க 16 பெண்கள் தீயில கருகி அந்த உடையெல்லாம் நைலக்ஸ் துணியெல்லாம் இப்படி உடம்புல ஒட்டி ஆஸ்பத்திரியில் நண்பர் பார்த்துட்டு சொன்னார், ஒரு நிருபர் தருமபுரி தினமலர் நிருபர் சொன்னார்,
உடம்போடு அந்த நைலக்ஸ் துணியெல்லாம் ஒட்டிக்கிச்சான். வாழை இலையில இந்த பெண்களை பூர்வம் நிர்வாணமாக படுக்கும். ஏன்னா வேற எதில் போட்டாலும் அந்த தோல் கருகி போச்சு, அது அப்படியே ஒட்டிக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தீக்காயம் பட்டவர்களை எதில் படுக்க வைப்பாங்க, வாழையிலையில் தான். இந்த பெண்களை நிர்வாணமாக வாழையில் படுக்க வச்சுன்னு 16 பெண்களை பார்த்துட்டு வந்து அவர் கண்ணீர் விட்டு எங்கள்கிட்ட சொன்னார். கோவிந்தராஜன் அவர் தினமலர் தலைமை நிருபராக இருந்தார். அப்போது இது எல்லாமே அதிமுக தொண்டன், அதிமுக தலைவர்கள், அண்ணன் நீங்கள் அவர்களை தான் எடப்பாடி அரசு ஜெயலலிதா அரசு போராடி போராடி விடுதலை செய்து அவங்க மூணு பேருக்கும் மன தண்டனையில் கிடைச்சது. அதாவது சரியான கேள்வி என்ன நடந்ததுன்னா, தர்மபுரியில் இந்த இலக்கியம் பட்டிக்கு பக்கத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்த பிறகு இவங்க மொத்தம் வந்து 70 பேர் போகிறாங்க, 46 பேர் மாணவர்கள். அந்த மாணவர்கள் மட்டும் அந்த அந்த பஸ்ஸில் நீங்கள் 2 பஸ்ஸு நின்றுருந்துன்னா இந்த 3 பேரையும் அந்த நீங்கள் நான் வன்முறையை நான் தூண்டுறதா நினைக்கல. அந்த ஒரு மாணவன் சொன்ன தகவல் யாருன்னா, அந்த மாணவன் வந்து கோகிலவாணியினுடைய காதலன். அவன் கடைசி வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போராடினான். அவன் அண்ணாதிமுக மிரட்டி ஓட விட்டாங்க. அப்போ அந்த மாணவன் சொன்னான், நாங்கள் முதல் பஸ்ஸில் 40 பேர் போயிட்டோம். 40 பேர் பட்டம் இருந்தோம்னா நீங்கள் 3 பேரும் நாங்கள் 3 பேரையும் காப்பாற்றிருப்போம், 3 பேரையும் காப்பாற்றிருப்போம். இந்த 3 பேரும் எரிஞ்சிருப்பானுங்கன்னு சொன்னார். அது நம்ம வன்முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தன்னுடைய பெரிய தன்னுடைய காதலி, தன்னுடைய எதிர்கால மனைவியை, அவங்க 2 பேருமே 13 வருஷமாக காதலிக்கிறாங்களாம். திருமணம் பண்ண போகிறான் அவன் பையன். அவன் கடைசி வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போனால் அண்ணாதிமுக மிரட்டி கூட ஓட விட்டாங்க. ஆனால் அந்த மாணவர்கள் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இந்த பஸ்ஸு எரிப்பு சம்பவம் நடந்திருக்கு. தவிர்க்க முடியாது. என்ன பண்றான், ஆண்கள் போன பஸ் கண்ணாடி அடிக்கிறான், கல்ல உடைக்கிறான், கூட்டம் தப்பிக்கு போயிடுறான். அங்க மாணவர் இருந்திருப்பான், ஓட்டியா பாத்துக்கலாம் இருப்பான். நம்ம மாதிரி இளைஞர் இருந்திருப்பான், நானும் இளைஞர் தானே. அப்போ அதுல என்ன நடந்ததுன்னா, வயசானதுக்கு பூரா காலேஜ் ப்ரொஃபஸர் பெண்கள் பூரா ஐயோ போயிடாதீங்க, இப்படி எரிப்பான்னு யாருக்கு தெரியாதல்ல, யாரும் இவ்வளவு கல் நெஞ்சம் படைச்சவன இருப்பான்னு யாரும் நினைக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, மூத்த பேராசிரியை பெண் பேராசிரியர் அப்போ இருப்பா, நம்ம ஓட்டிடாத. அவங்க ஆறு அந்த டிரைவர் சொல்கிறான், அங்கே இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணுறான், ஓட்டி அதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு தமிச்சு போயிட்டான், பின்னாடி இவங்க வந்துருவாங்கன்னு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மூத்த பேராசிரியர்கள் யார், அந்த லதா அகிலா, ரெண்டு பேரும் எப்பா போகாத கலவரம் நடந்தா போக வேண்டான்னு நிறுத்துறாங்க. நிறுத்தலைன்னா அவங்க தப்பிச்சிருப்பாங்க. அதுதான் பெரிய சோதனை. அப்போ பஸ்ஸை விட்டு கல்லை விட்டு அடிக்கிறான் உடைக்கிறானே, இவங்க ரெண்டும் இறங்கி முதல்ல யார் வர்றாங்க, ரெண்டு பேராசியாக வர்றாங்க. வந்து இந்த அதிமுக கும்பல் ஏறக்குறைய ஒரு மொத்த எத்தனை பேர்னு கேட்டால் 28 பேர் கொண்ட கும்பல் கதங்கச்சியாக நாங்களும் பாப்பா காலில் உழுகுறாங்க. 28 பேர் மேலே, 28 பேர்கிட்டையும் கால், அந்த பேராசிரியை 28 பேர் காலில் உழுகுறாங்க. இந்த மாணவி காப்பாற்றணும், நாங்கள் தான் கூப்பிட்டு வந்தோம், பத்திரம் கூட்டி சேர்த்தணும், ஒன்றும் பண்ணிடாதீங்க. எல்லாரும் கையில் மண்ணெண்ணெய் கேன் இருக்கு, டீசல் கேன் இருக்கு, பஸ்ஸை ஊற்றி டயரை தீ வைக்கிறான். டயரில் தீ வச்சா வண்டி நகராது இல்லை. எவ்வளவு குரூரமான என்ன அந்த அதிமுக தொண்டனுக்கு, இவனெல்லாம் உண்மையான எம்ஜிஆர் தொண்டனா? எம்ஜிஆர் தான் என்ன நடந்திருக்கும், எம்ஜிஆர் என்ற ஓ ஒரு மா மனிதன் இருந்திருந்தா 3 பேரை என் தூக்கில் போட்டு ரசிச்சு அந்த ஆள் ரசிச்சிருப்பான். மா மனிதன் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இது போன்ற அண்ணா ஒரு முறை மாணவர்கள் சென்னையில் நடந்த நிகழ்வு, பஸ்ஸை தீ வைக்கிறான் மாணவர்கள் பூரா. அப்போ ஐஜி, அப்போல்லாம் வந்து டிஜிபிலாம் கிடையாது, ஐஜி தான். ஐஜிபி ஐயா ஷூட்டிங் ஆர்டர் அண்ணா சொன்னாரா, அறிவு கட்டவனை இப்படியே சொல்லியிருக்காரு, பஸ்ஸை வேற பஸ்ஸை வாய்க்கலாயா, மாணவனை போய் வேற மாணவன் எங்கேயா போய் கொடுக்குறான், அப்பா ஆத்தாளுக்கு அவன் படிக்க வச்சிருக்கான். நான் அப்படி தாயா பண்ணேன், யார் சொன்னான், அண்ணா எம்மே டபுள் எம்மே, நானும் இளைஞனாக இருக்கும் தாயா பண்ணேன், அதுக்காக சுற்றுவியா நீ. ஐஜி அப்படியே மூஞ்சிய நீங்க குனிஞ்சிட்டு கீழே வந்திருக்காரு. பஸ் எரிச்சா எத்தனை பஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். அவனை சுட்டு அவனுடைய உயிரில்லாத உடலை கொண்டு அவன் அப்பா அதால் எப்படியா கொடுப்பேன், நீ போ. கண்ணீர் புகை மட்டும் வீசு, கண்ணீர் புகை லத்தி சார்ஜ் மட்டும் பண்ணு, துப்பாக்கிய யூஸ் பண்ணாத. யார் சொன்னது, அண்ணா சொன்னது. எம்ஜிஆர் பல முறை இப்படிதான் சொல்லியிருக்காரு. அண்ணாவை பொறுத்தவரை முடிந்தவரை வன்முறை, நீங்க அகர நாராயணன் பெரிய தாதா, நீங்க
தாம்பரத்தில் ஓடி ஒழிஞ்சுக்குவோம், பெரிய கிரிமினல்ஸ். அப்போது காவல்துறையில் ஒரு பெரிய ட்ரேசிங் நடக்குது, ஓடியே தப்பிச்சு ஓடி போயிட்டான். எம்ஜிஆர் கேட்டாராம், எப்படி இவ்வளோ பெரிய வீரர் இருந்திருக்கான், நீ இத்தனை பேர் ஜீப்பில் போய் அவனை பிடிக்க முடியல, அவங்க எங்கேயோ ஓடி வளைஞ்சு வளைஞ்சு ஓடி எங்கேயோ போய் இந்த குவாரிக்குள்ள இங்கே இங்கே மழை மழை ஏகப்பட்ட குவாரிகள் குவாரியில் ஒழிஞ்சிட்டான். அப்போ தான் சொன்னாராம், அவனை சுற்றாதீங்க, நல்லா கேட்டுங்க, அவனை ஷூட்டிங் கேட்ட க்ளோஸ் பண்ணிடு, உங்களால் பிடிக்க முடியாத தப்பி ஓடுறான்னா அவன் கண்டிப்பாக அவன் வந்து நல்லவனாக இருக்கணும், நல்லவனாக உடம்பு ஃபிட்டாக இருந்தால் தான் தண்ணியை கிணியை போட்டு கறியத்தின்னு படுத்து கடை எந்திரிக்க முடியாத ஓட முடியாது. அப்போ அவன் உடம்பு ஃபிட்டாக இருக்குன்னா எப்படி அவன் நல்லவனாக இருக்கணும். அப்போ அவன் எங்கே இருந்தாலும் எனக்கு பேச சொல்லுங்கிறார், எதை ஒரு சிஎம் சொல்கிறாரு. அப்போ அவனுக்கு அங்கே இருக்கிற தகவலாம், யோ உனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாரியா எம்ஜிஆர், எங்கேயோ குவாரிக்காரன் வீட்டில் போய் எங்கேயோ ஒளிஞ்சிருந்துட்டு அவன் ஃபோன் அடிக்கிறான், அடித்து முதல் ஃபோனில் அவர் எடுக்கிறார், தலைமட்டில் வச்சுருப்பார் ஃபோனு. ஹலோ ஐயா, நான் அகர நாராயண ரவுடி பேசுகிறேன், டே எப்படி இருக்க, நீ பண்ணுற தப்பு இல்லையா, ஆமையா, உனக்கு இவ்வளோ தெரியும் எப்படா வந்தது, ஐயா உங்கள் படத்தை தாயா பார்ப்பேன், முடிஞ்சு போச்சா, என்ன படம், எம்ஜிஆர் படம், ஏண்டா நான் கொள்ளையடிக்கலையா ஐயா, கொள்ளையடிச்சு நல்லவனுக்கு போடுவீங்க இல்லையா, நான் கொள்ளையடிச்சு நான் வச்சுக்கிறேன். அடுத்த பதில் யாருக்கிட்ட, அகரம் நாராயண வரலாறு தோண்டி பாருங்க, அகரம் நாராயண ஒரு நிமிஷம் அமைதியா இருக்காரு, ஓ கொள்ளையடிச்சு நல்லவனுக்கு எல்லாம் போடுற, இனிமே நல்லவனுக்கு போட நான் பாத்துக்கிறேன், நீ சரண்டர் ஆயிரு. அவன் என்கவுண்டர் பண்ணாம அவன் ஐஜி கூட சொல்லிட்டார், அவன் எங்க நைட் பேசிட்டான், அவனை சரண்டர் ஆவான், அவனை ஜெயில தான் போடுறான், அவன் மேல தூசு கூட படக்கூடாது, கொள்ளையடிச்சுட்டான் அடிச்சுட்டு போறான், அடிச்சு யாருக்கு போட்டிருக்கான், எளிய மக்கள் ஏழை ஏழை மக்கள் தான் போட்டிருக்கான், அவனை யாரும் பிடிச்சி கொடுக்க மாட்டேங்கிறான். எங்க இந்த குரோம்பேட்டையில் இது நடந்து நீங்க 80களுக்கு முன்னாடி, அவன் என்ன ஏழை வாழையை பிடிச்சி கொடுக்க மாட்டேங்கிறான், என்ன அர்த்தம், அவன் ஏழை வாழை அவன் சப்போர்ட்டா இருக்கான், ஒரு ராபின் ஹுட்டா இருந்திருக்கா, ராபின் ஹுட்டா இருந்திருக்கான், அதனால அவன் பிடிச்சி ஜெயில போட்டார் எம்ஜிஆர், அவனை சுட்டுக் கொள்ள முடியாத எம்ஜிஆருக்கு இருக்கிற அதிகாரத்துல, ஏன் சுட்டுக் கொள்ளல, அதே எம்ஜிஆர் தானே மீனவர்கள் மீது துப்பாக்கி சுட்டு 1000 பேர் நக்சல் பாரி சுட்டுக் கொண்டார், 1000 பேரை நக்சல் பாரி சுட்டுக் கொண்டார், நான் அதெல்லாம் நான் மறுக்கல, அதே எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, நக்சல் பாரி சுட்டுக் கொண்டாரு, நீங்க அதே நக்சல் அதே எம்ஜிஆர் தான் பிரபாகரன் தட்டி கொடுத்தார், எத்தனை பேரை பிரபாகரன் ஈழ ஈழ போராட்ட, நீங்க சிங்கள இராணுவம் ஏறக்குறைய 100,000 பேரை சுட்டு கொன்ற ஈழ புலிகளை தட்டி கொடுத்தார், 50,000 இளைஞன் ஈழத்து இளைஞன் எடுத்திருக்கான், 50,000 இளைஞன், ஒவ்வொரு இளைஞனும் ரெண்டு பேர் கணக்கு போட்டா 100,000 பேரை சுட்டுக் கொண்டிருக்கான், ஆனா எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, பிரபாகரனை ஆதரித்தார். தர்மபுரி வழக்கு என்பது முழுக்க முழுக்க ஜெயலலிதா கைது செய்யப்படுவார் ஒரே காரணத்தினால, இப்போ நீங்கள் மாணவிகள் அதுவும் கல்லூரி மாணவிகள், கல்லூரி மாணவிகளை 16 பேர் காயம், 3 பேர் 19 பேர் அதில் உயிரிழப்பு, உயிரிழப்புனா அவங்க நீங்கள் 16 பேர் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்ததா வரலாறு இல்லை, உடம்பு பூரா தீக்காயம், முகம் சிதைஞ்சு போச்சு, முடி உதிர்ந்து போச்சு, அவங்க எப்படி இருப்பாங்க, அவ்வளோ அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, வாழ்க்கையை நடத்துறது கொஞ்சம் சிரமம் தான் அவங்களா, சிரமம், நீங்கள் வேலை கிடச்சிருக்காது, கண் பார்வை போயிருக்கோம், காது செவி திறன் போயிருக்கோம், அவங்க எப்படி விஞ்ஞானியா விவசாய விஞ்ஞானியா மாறி இருக்க முடியுமா, 3 பெண்கள் நீங்கள் இறந்தே போயிட்டாங்க, 16 பேர் இன்னும் உயிருக்கு போராடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறதாக நீங்கள் அந்த விவசாயத்துறை ஆட்கள் சொல்கிறாங்க, கோயம்புத்தூரை சேர்ந்த நீங்கள் அந்த அக்ரி யூனிவர்சிட்டி ஆட்கள் இன்னும் அதனுடைய எச்சம் தொச்சம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. இது நீங்கள் இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நீதித்துறை நடுவர்கள், நீதித்துறை வழக்கறிஞர்கள், அதாவது அரசு வழக்கறிஞர்கள் இந்த சாட்சிகளை தேடி பிடிச்சி கொண்டு வந்து, இதுதான் நீங்கள் எல்லாருக்கும் மனிதாபிமானம், எங்கே நீங்கள் அந்த சாட்சிகளை தேடி பிடிச்சி கொண்டு வந்து நீதிபதி மூலம் நிறுத்துறாங்க, நீதிபதி கேட்குறார், நீதிபதி அதாவது பல அந்த நேரத்தில் தொடர் செய்தி வரும், நாம அப்போது ஒரு நீதிபதி கேட்குறாரு குற்றவாளிகளை பார்த்து, உங்களுக்கெல்லாம் இதயத்தில் ஈரம் இருக்கான்னு கேட்குறாரு, இப்படி நீதிபதியாக கேட்கவே மாட்டாங்க, இதயம் அந்த குற்றவாளிகள் அப்படியே குனிஞ்சிட்டு நிற்கிறான், செய்தி படம் அதெல்லாம், உங்களுக்கு இதயத்தில் ஈரம் இருக்கான்னு, இதயம் ஈரம் இல்லாமல் வரணும் செத்து போயிடுவான், அப்போது நீங்கள் ஈரம் இதயத்தில் ஈரமே இல்லாத மனிதர்களாக நீங்களும் கேட்குறாரு நீதிபதி, இப்படி பல வழக்கு நடந்து என்ன 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 கேட்டிங்கன்னா, இந்த வழக்கு எப்போ சேலம் கோர்ட்டு 3 பேருக்கு மரண தண்டனை, 25 பேருக்கு நீங்கள் 7 தண்டனை, இது வந்து சேலம் கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட், ஓகே சேலத்தில் ஸ்பெஷல் கோர்ட் வச்சு இந்த வழக்கு விசாரிச்சு, சேலத்தில் விசாரித்த பிறகு
மூணு பேர் மரண தண்டனை 25 பேருக்கு 7 வருஷம். அதே அதை ஹைகோர்ட் 6/12/2007 அதில் அதையே மீண்டும் உறுதி செய்து உறுதி செய்து மீறி மறுபடியும் என்ன பண்றாங்க 2010 30 ஆகஸ்ட் 30 2010 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. எத்தனை கோடி செலவு நீ எத்தனை கோடி செலவு அதிமுக அதிமுக நடக்குது அதிமுகவே நடக்குது. தர்மபுரி சேலத்தில் அதிமுக ஜெயிக்குது. கிருஷ்ணகிரி தர்மபுரி நீங்க கொங்கு பெல்ட்ல போறாம சென்னை ஹேமலதா விருத்தாச்சலம் காயத்ரி நாமக்கல் கோகிலவாணி மூணு மாவட்டத்தில் ஏடிஎம் படி ஜெயிக்குது. சுப்ரீம் கோர்ட்டு அதைய உறுதிப்படுத்துது. அதாவது ஹைகோர்ட் போட்ட உத்தரவை சுப்ரீம் கோர்ட்டு உறுதிப்படுத்திடுறாங்க. மூணு பேருக்கு தூக்குன்றாங்க தூக்கு. இது இதுக்கு இது இதுக்கு பிறகு மறுபடியும் என்ன 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 பண்றாங்கன்னா ஜனாதிபதி இல்ல 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 2016 March 4 உச்ச நீதிமன்றத்துல மறு ஆய்வு மனு போடுறாங்க. நீங்க தூக்கு தண்டனை போட்டீங்க இந்த இதை மறுபடியும் கன்சிடர் பண்ணுங்க. அதாவது சீராய்வு மனு மறுபடியும் போடுறாங்க. எப்ப போடுறாங்கன்னா 2016 March 4 ஓகே. சுப்ரீம் கோர்ட்டை மறுபடியும் அதை எடுத்துட்டு மீண்டும் என்ன பண்ணுது சுப்ரீம் கோர்ட்டு உறுதிப்படுத்தியது கீழ்கோர்ட் உறுதிப்படுத்தி ஹைகோர்ட் உறுதிப்படுத்தி சுப்ரீம் கோர்ட் உறுதிப்படுத்தி சீராய்வு மனு அதையே உறுதிப்படுத்திக்கிறது. இதில் கன்சிடரே பண்ண முடியாட்டாங்க. நீங்கள் அதுதான் இந்த உலகத்தில் 4 கோர்ட்டும் ஒரே மாதிரி தீர்ப்பு கொடுத்தது தான். அப்போது இந்த இதில் நீங்கள் மெட்டீரியல் எவிடன்ஸ் ஏறக்குறைய 1116 பக்கம் அதை படித்து இந்த அப்பாஜின்னு வளர்க்குறீங்க எனக்கு நண்பர் அவர் படித்து பார்த்துட்டு சொன்னார். ஆ நீங்கள் படிக்க படிக்க கண்ணில் நீர் வத்தி போச்சுனர். நீங்கள் என்ன காரணம் அவ்வளவு நீங்கள் கொடூரம் அவ்வளவு கொடுமை அந்த மாணவிகளில் நீங்கள் ரோட்டில் போன சாட்சிகள் அப்பாய் மக்கள் வேடிக்கை வந்திருப்பானல்ல அவங்க கொடுத்த சாட்சிகள் அதில் அதில் பதிவாயிருக்கு. அதாவது ஜன்னல் வழியாக கையை காப்பாற்றுக்கிற பஸ் எரியுதான். நம்ம அது பேசுகிறக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. நீங்கள் அதுவும் ஆண்களில் பெண்கள் அப்போது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க யார் வழிபோக்கர்கள். அப்போ இந்த 26 என்ன பண்ணுறான் பப்ளிக் அடிக்கிறான். நீங்கள் ஜன்னல் வழியாக ஜன்னல் உடைச்சா கூட தப்பிச்சிருக்கலாம். பின்னாடி ஜன்னல் பொதுமக்கள் உடைக்கிறது தயாராக இருக்கான். வேடி வேக்கு ஐயா இந்த இவனுக்கு கூட கத்தி கடப்பார கம்பு கத்தி வச்சிருக்கான் யாரு கட்சிக்காரன். அப்போ அவன் எப்படி பொதுமக்கள் இருப்பான். அப்போ காப்பாத்துங்க காப்பு பஸ் எரியுது இந்த பெண்கள் பூரா இந்த ஜன்னல்ல காப்பாத்துங்க அங்கேருந்து அவங்களுக்கு தலையை நீட்டி கத்துறாங்க. இந்த ரெண்டு பெண் பேராசிரியர்களும் காலில் விழுந்து காலு மிதிக்கிறானுங்க. அது அந்த சாட்சி பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போது இத்தனை கொடுமைகளும் கொடூரங்களும் செய்த கட்சி தான் அதிமுக. இது மறுபடியும் என்ன என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2018 ஏடிஎம்கே கவர்மெண்ட் இதில் எடப்பாடி ஆட்சி கொண்டார். இத்தனைக்கு எடப்பாடி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா கோகிலவாணி நாமக்கல் ஆமாம் விருத்தாச்சலம் காயத்ரி கோகிலவாணியுடைய குடும்பம் பூரா நாமக்கல் தான் இருக்குது. அவங்க குடும்பம் போய் முதலமைச்சர் அப்படி பார்க்குறாங்க. பார்த்த பிறகும் என்ன என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 1600 பேர் 2018 ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் நீண்ட நாள் சிறைவாசி எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆளுநர்கிட்ட போகுது. அரசு பரிந்துரை செய்து ஆளுநர்கிட்ட போகுது. ஆளுநர் பதில் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதனால ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவன் நாக்பூர்காரரு பண்ணவே முடியாது போய் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஓகே மாணவி கேஸில் நான் வந்து தள்ளுபடி பண்ணால் எனக்கு தீராத பழி வந்துருக்கிறார். யார் பன்வாரிலால் புரோஹித் நான் செய்ய மாட்டேங்கிறார். பன்வாரிலால் புரோஹித் ஒரு செவிக்கு நார்த்தில் கொடுத்த ஒரு பேட்டிக்கு என்ன சொல்கிறாரு மாணவிகள் 13 17 பேர் மொத்தம் 20 பேர் அதில் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை இழந்து போயிட்டாங்க. இவர்களை குற்றம் செய்த குடும் குற்றவாளிகளை நான் மன்னிக்க மாட்டேன். எனக்கு ஆன்மா என்னை மன்னிக்காது என் குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ளாதுங்கிறார். ஒரு ஹிந்தி பத்திரிக்கை கொடுத்த ஒரு பேட்டியில் அப்படியே சொல்கிறார். அப்போ அவர் எவ்வளோ பெரிய மனிதாபிமானியாக இருப்பார் இருந்திருப்பார் பாருங்க. என்னால் நான் கொடுக்கவே மாட்டேன் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை நான் என்னுடைய குடும்பம் அனுமதிக்காது என்னுடைய மனசாட்சி ஏற்றுக்கொள்ளாதுங்கிறார். இதன் பிறகு என்ன நடக்குதுன்னா மீண்டும் எடப்பாடி கவர்மெண்ட் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா 19 நவம்பர் 2018 மறுபடியும்
ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. ஆளுநருக்கு அனுப்புகிற பொழுது நீங்கள் டெல்லியிலிருந்து அழுத்தம், நீங்கள் எங்கெங்கேயோ இருந்து அழுத்தம், ஆளுநர் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு வேலூர் ஜெயிலிருந்து மூன்று தூக்கு தண்டனை குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படும். அதாவது தூக்கு தண்டனை கைதி எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண முடியும்? ஒரு ஸ்பெஷல் அதிகாரம் வேணும். அதாவது எழுவர் விடுதலை இருக்கு, அவங்க தூக்கு தண்டனை வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட முறையிடுமனும் அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்டே போய் வாதாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரொசீஜர் இதுலயும் பண்ணாங்களான்னு கேட்கிறேன். இல்ல, அதுல ஏழு பேர் விடுதலையில ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. ஆமா, தமிழ்நாடு சட்டசபைக்கு அதிகாரம் இருக்கு, ரெண்டு பேருக்கு அதிகாரம் இருக்கு. ஆமா, நீங்க ஆளுநரை நினைச்சா தூக்கிலையும் போட்டலாம். ஆட்டோ சங்கர் அப்படி தான் தூக்கில் போட்டாங்க. சரி, ஆட்டோ சங்கர் வழக்கில் ஆட்டோ சங்கர் என்ன பண்ணா, ஜெயிலிருந்து பேட்டி கொடுத்துட்டே இருக்கான். நிறைய தலைவர்களை மாற்றுறாங்க, நிறைய கதையெல்லாம் வெளியே வருது. வந்த பிறகு ஆளுநர் எழுதுறாரு. அப்போ ஆளுநர் என்ன ஸ்பெஷல் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தூக்கில் போட சொல்லிட்டார். சரி, ஆளுநர் போட அது போடவும் சொல்லலாம், நிறுத்தி வைக்கவும் சொல்லலாம், விடுதலையும் செய்யலாம். ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? விடுதலையும் செய்யும். ஐபிசி இந்திய பெனல் கோர்ட் அந்த அதிகாரம் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்டிவ் பவர்ஸ். அப்போ இதுக்கு நீங்க மாநில சட்டசபைக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. நீங்க ஏன்னா 6 கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் தான் எம்எல்ஏக்கள். அப்போ 6 கோடி பேர் சேர்ந்து அவர் அனுமதித்ததாகத்தான் சட்டம் எடுத்துக்கொள்ளும். அப்போ இந்த வழக்கில் மீண்டும் என்ன பண்றாங்க, அவர் சட்டசபையில் தீர்மானம் போடல, அது அசிங்கமா போயிடணும். ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இது 2019 ஆளுநர் என்ன பண்றாரு, ஸ்பெஷல் அதிகாரத்தை பயன்படுத்தி ரகசியம் ரிலீஸ் பண்ணிடுறாரு. மூணு பேர் வெளியே வந்தாங்க. எம்ஜிஆர் நூற்றாண்டு காரணமாக ரிலீஸ் பண்ணுறாங்க நினைக்கிறேன் எல்லாரையும். அதே தான். அப்போ எம்ஜிஆரை பொறுத்தவரை தன்னுடைய கட்சி வளர்ப்பதற்காக நீங்கள் எந்த விதமான உயிரிழப்பும் இல்லாமல் தன்னுடைய தொண்டனை பார்த்து கொண்டவர். ஆனால் அதே கட்சி லஞ்சம், ஜெயலலிதா லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ண வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் உறுதிப்படுத்தி சேலம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு சீராய்வு மனு, ஆளுநர் அத்தனை பேர் நிராகரிக்கிறாங்க. இதே எம்ஜிஆர் கட்சி என்ன பண்ணுது, நீங்கள் ஆளுநருக்கு அதிகாரம் கொடுத்து மூன்று குற்றவாளிகளை, ஆமாம், 20 பேருடைய மரணம், நீங்கள் உயிரோடு இருந்து ஒன்று தான், 3 பேர் செத்து போயிட்டாங்க, மீதி பேர் நீங்கள் பெண்கள் நடைபெறமா, உடல் முழுக்க கருகி கண் பார்வை போய் முடியெல்லாம் கொட்டி அவர்கள் எப்படி வாழ முடியும், வாழவே முடியாது. அப்போ 20 பேர் இதுல நேரடியாகவே பாதிக்கப்பட்டவர்களை, மூணு குற்றவாளிகள் வெளியே வந்து சரக்கடிச்சு சௌரியமா இருக்காங்க. இதுதான் அண்ணாதிமுக திராவிட மாடல். நீங்க அதே போல திமுக இதற்கு சற்றேற குறைய குறைந்த கட்சியா அல்ல. நீங்க என்ன தினகரன் பத்திரிக்கை, யார் பத்திரிக்கை? திமுக பத்திரிக்கை. அங்க வேலை செஞ்சவன் யார நம்பி வேலை செய்யறான்? தினகரன் நிர்வாகத்தை நம்பி வேலை செய்யறான். அடிச்சவன் யாரு? திமுக காரன். அட்டாக் பாண்டி யாரு? திமுக காரன். அப்போ தினகரன் பத்திரிகை திமுக, அடிச்சு கொண்டவன் திமுக, தீய வச்சவன் திமுக, அழகிரிக்கு நீங்க செல்வாக்கலைன்னு ஒரு சர்வே தினகரன்ல. அப்போ அழகிரி திமுக, சர்வே போட்ட தினகரன் திமுக, ஸ்டாலினுக்கு தான் செல்வாக்கு அதுவும் திமுக, கனிமொழிக்கு தான் செல்வாக்கு அதுவும் திமுக. ஆக இத்தனை திமுகவை சேர்ந்த இத்தனை அதிகார மையம் நீங்க அவர்களுக்குள் மோதி கொள்வதற்கு அப்பாவி உயிர், 2 உயிர், பத்திரிகையாளர், டிடிபி ஆபரேட்டர் புக போய் ரூம்ல தப்பிக்க முடியாம கருகி செத்து போறான், ஒரு செக்யூரிட்டி அவனை அடிச்சு கொள்றாங்க. அப்போ 3 பேர் கோகிலவாணி, ஹேமலதா, காயத்ரி, அதே போல இந்த பக்கம் 3 பேர். இதுதான் திராவிட மாடல். பெரியார நீங்க கொச்சைப்படுத்துகிற, பெரியாருடைய தியாகம், பெரியாருடைய உழைப்பு, கடைசி கால வழக்கி 1000 கோடி சொத்துக்களை இந்த நாட்டுக்கு அர்ப்பணம் பண்ண அந்த தந்தை பெரியாருடைய தியாகம், இப்படி திராவிட மாடல். இந்த பக்கம் 500,000 பேர், இந்த பக்கம் 500,000 பேர் குற்றவாளிகள் ஆக்குவதற்காக தந்தை பெரியாருடைய உழைப்பு பயன்பட்டு இருக்கிறது. இந்த திராவிட மாடல் என்ற கொள்கையை நீங்க பெரியாரை அசிங்கப்படுத்தி, பெரியாரை கேவலப்படுத்தி, பெரியாருடைய தியாகங்களை கொள்ளையடிப்பதற்காக பயன்படுத்துகிற நீங்கள் திராவிட மாடல் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் நமக்கு இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக இருக்கிறது. ரொம்ப நன்றி சார். அதாவது 2000களில் தமிழ்நாட்டை ஒழுக்கிய சம்பவமான தர்மபுரி பஸ் எரிப்பு சம்பவத்தை வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. உள்ளுக்குள்ளே நடந்த சில விஷயங்களையும் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.